அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு வந்து ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடி கூட வேறு ஒரு ஆப் சொல்லியிருந்தேன். இப்போது மற்றொரு ஆப் வந்திருக்கு, அது பேர் வந்து மை டிரான்ஸ்லேட். நீங்கள் இங்கிலீஷில் பேசி வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அது தமிழில் உடனடியாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இங்கே மை டிரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த இதை டச் பண்ணிங்கன்னா, இங்கே கீழே கடைசி வரிசையில் அந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணிங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த விளம்பரம்லாம் வரும், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் வீடியோ, ஸ்கிப் வீடியோ பண்ணிவிட்டு இதை இது பண்ணிவிடுங்க. இங்கே கூட அந்த கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் இங்கே இது இருக்குது, ஹலோன்னு இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே அந்த மைக் இருக்குது, அந்த மைக்கை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா டேப் மைக் டு ஸ்டார்னு வருது இல்லையா, இந்த மைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ ஆம் ரன்னிங், நான் ஓடிக்கொண்டிருக்கேன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாய்ஸில் சொன்னீங்கன்னாவே அதனுடைய டிரான்ஸ்லேட் வந்துடுது. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வி ஆர் வெயிட்டிங், பாருங்கள் மேலே வி ஆர் வெயிட்டிங் இருக்குது, நம்ம சொன்னது இருக்குது. கீழே வந்து நாங்கள் காத்திருக்கிறோம், ஆக்சுவலாக காத்து கொண்டிருக்கிறோம்னு வரணும். வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னா நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்னு வரணும். அதில் இந்தமாரி சின்ன எரர்ஸ் வருது. மற்றபடி இங்கிலீஷ் சொன்னீங்கன்னா அது தமிழில் கொடுக்குது. இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையானதை மேக்ஸிமம் இதிலே கவர் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பாருங்களேன், வி ஆர் வெயிட்டிங் அப்படிங்கிறது நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வரணும். ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் டென்ஸு. ஸோ அந்தமாரி கிராமர் மிஸ்டேக் கொஞ்சம் வருது, மற்றபடி பரவாயில்ல. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று போட்டு பார்ப்போம். ஐ ஹாவ் கான், நான் சென்றிருக்கிறேன், நான் போயிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்தமாரி வருது. வி ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் 1947, நாங்கள் 1947 முதல் இந்த வீட்டில் வாழ்கிறோம் அப்படின்னு வருது. ஆக்சுவலாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வரணும். இது வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் வந்து சில இந்தமாரி சில எரர்ஸ் வருது. மற்றபடி சிம்பிள் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் வந்துடும் நினைக்கிறேன். இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். வி கேன் கோ டு லைப்ரரி, நாம் நூலகத்திற்கு செல்லலாம். இந்தமாரி வருது. இதை பயன்படுத்தி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள். இங்கே வந்து லாங்குவேஜ் முதல் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். இந்த மேலே ஸ்டார் மார்க் பேர் போட்டிருக்கு பாருங்கள், சின்னதாக சிவப்பு கலரில் அந்த பிரிட்டிஷு கொடி காட்டியிருக்கு, அது இங்கிலீஷு. இந்த பக்கத்தில் தமிழ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த தமிழ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த இங்கே இந்த பாருங்கள், தமிழை டச் பண்ணிங்கன்னா மற்ற லாங்குவேஜ் கூட இருக்குது. இப்போ அரபிக்னால் அரபிக்கு போட்டிங்கன்னா அரபிக்கில் வரும். இதுமாரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள ஆப்பாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே இது கொடுக்கும். அரபிக் செலக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு அரபிக் வேணும்னா அரபிக்கில் சொல்லணும்னு நினைக்கிறேன். வேணால் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதையே போடுறேன். வி கேன் கோ டு லைப்ரரி, அதுக்கு அரபிக் வந்திருக்கு பாருங்கள். எம் கணனா தஹபா இலல் மக்தபி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுமாரி நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வி ஆர் கோயிங் டு மஸ்ஜித், நஹ்னு ராஹிபூன இலல் மஸ்ஜித், அந்தமாரி வருது.
ஸோ இதுமாரி என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கூட இதை பாருங்கள், மறுபடியும் அரபிக்லேருந்து இதுக்கு மாற்றுறேன். இங்கே இங்கே மேலே இருக்குது பாருங்கள், அதில் தான் லாங்குவேஜ் மாற்றணும். இங்கிலீஷு அரபிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை அரபிக்கு டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் இப்போ தமிழ் வேணும்னா தமிழை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் வரப்போகுது. ஸோ அதை வச்சுக்கிட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்கூல், நாங்கள் பள்ளிக்கு போகிறோம்னு வருது. ஆக்சுவலாக இது வந்து கண்டினியூஸ் டென்ஸில் வரணும். இந்தமாரி சில விஷயங்கள் தவறாக வருது, இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது, ஓரளவுக்கு அந்த அர்த்தத்தை கொடுத்துருது, அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லாஹ்.